ஹலோ ஒருவன், இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆப்பிளோட ஒரு புது அச்சீவ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க வரோம். ஸோ இது பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்லி ஆகணும். ஸோ ஒரு 12 வயசு குழந்தையோட ஒரு உயிரை காப்பாற்றிருக்குது அப்படின்னு சொல்லி ஆப்பிள் நம்ம சொல்லலாம், ஓகேவா? ஸோ ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிளோட கம்பெனியில் ஆப்பிளோட ஒரு ப்ராடக்ட், ஓகேவா? ஆப்பிளோட அந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச், ஆப்பிள் அந்த ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 12 வயசு சிறுமியோட அந்த உயிரை காப்பாற்றிருக்குது, ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைனாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு புது வியூவராக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பல பேத்துக்கு சில ஞாபகம் வரும், ஓகேவா? ஸோ ஐபோன் 14 ஆகட்டும், ஐபோன் 11 ஆகட்டும், உங்களுக்கு பிடிச்ச சில மொபைல்ஸ் தான் ஞாபகம் வரும், கரெக்டுங்களா? ஸோ மொபைல்ஸை தாண்டி ஆப்பிள் நிறைய கேட்ஜெட்ஸை லான்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அவங்களுடைய iMac ஆகட்டும், ஆப்பிளோட ஏர்பட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஏர்பட்ஸ் ஆகட்டும், ஸோ ஸ்மார்ட் வாட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாத்து, க்ளீனிங் கிளாத், அது 2K லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுவாகட்டும், ஸோ எல்லாமே ஆப்பிளோட ஒரு ரெவல்யூஷன் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கணும். ஸோ ஆப்பிள் எதை லான்ச் பண்ணாலுமே ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டி இருக்குது, நல்ல ஒரு வரவேற்பு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லியிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஸோ ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு மோஸ்ட் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லியிருக்கணும். ஸோ இந்த காலத்தில் மட்டும் இல்லை, எல்லா காலத்திலுமே ஆப்பிளோட ஒரு ப்ராடக்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு தனி மோஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தான் ஆப்பிள் வாட்ச், ஆப்பிளோட ஒரு புது ப்ராடக்ட் தான் ஆப்பிள் வாட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த வாட்ச் எல்லாமே இப்போ 2019 மேலே தான் ஸோ எல்லாருமே ஸ்டார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுடைய மொபைலுக்கு எப்படி சொல்கிறது காம்படிஷன் இருக்குதோ, அவங்களுடைய இயர்பட்ஸுக்கும் சரி, அவங்களுடைய ஸ்மார்ட் வாட்சுக்கும் சரி, ரொம்பவே காம்படிஷன் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கணும். ஸோ இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வாட்சை லான்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, இயர்பட்ஸை கூட லான்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஆப்பிளும் அதில் எக்ஸ்க்ளூட் ஆகலை, ஓகேவா? ஸோ ஆப்பிளும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நல்ல வரவேற்புன்னு தான் நம்ம சொல்லியிருக்கணும். ஸோ இப்போ ஆப்பிளோட வாட்ச் 7 தான் லாஸ்ட்டாக வந்துச்சு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் கன்ஃபார்ம். ஸோ ஆப்பிள் வாட்ச் 7 தான் லாஸ்ட்டு வெர்சன் சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அது என்ன வெர்சன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன வெர்சன் வியர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ அந்த பொண்ணோட பேர் என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இமானி மைல்ஸின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இமானி மைல்ஸ் சம்திங், ஓகேவா? ஸோ அவங்க வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியல. ஸோ அதுக்கான லீக்கிலும் நமக்கு கிடைக்கல. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? ஸோ ஆப்பிளோட வாட்ச், ஆப்பிளோட வாட்சோட அக்யூரசி பற்றி நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றலாம் இல்லை, ஓகேவா? ஸோ ரொம்பவே அக்யூரேட்டாக அந்த வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு சில பிபிஎம் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுமே தவிர மற்றபடி அக்யூரேட்டாக சொல்லணும்னா நம்ம சொல்லியிருக்கணும். ஸோ ஆல்ரெடி ஆப்பிளோட வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்துச்சு. ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய உமனோட ப்ரெக்னென்சியை டாக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ஆப்பிள் வாட்ச் கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு ஆப்பிளோட வாட்சோட அக்யூரசி கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைமில் அந்த 12 வயசு இமானி மைல்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற அந்த 12 வயசு குழந்தையோட அந்த கையில் பார்த்திங்க அப்படின்னா வாட்ச் இருந்திருக்கு, ஆப்பிளோட வாட்ச் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்த வாட்ச், ஸோ கையிலேயே கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய ஹார்ட் பீட் சென்சரை அவங்க ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆப்பிள். ஸோ அப்படி ஒரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமான ஹார்ட் பீட் வந்து துடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ ரொம்பவே ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும்போது ஆப்பிள் வாட்ச் அதை ட்ராக் பண்ணி அவங்க கிட்ட சொல்லும்போது, ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புற்றுநோய் இருக்கிறது தெரிய வருது, ஓகேவா? ஸோ அந்த புற்றுநோயை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கட்டி இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களே, ஒரு புற்றுநோய் கட்டி அந்த அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ அந்த புற்றுநோயை கண்டுபிடிச்சி ஆப்பிள் ஒரு டாக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த புற்றுநோயை கண்டுபிடிச்சி நம்ம ஆப்பிள் வாட்ச் சொல்லியிருக்குதுன்னா நம்ம சொல்லி ஆகணும், ஓகேவா? ஸோ அந்த அதனால் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அதை கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணதுனால ஸோ இப்போ அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலில் சேஃபாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் வாட்ச் அதை கண்டுபிடிச்சி அந்த குழந்தைய சேவ் பண்ணியிருக்குது, ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் தான் ஆப்பிள் வாட்ச் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லி சொல்லியிருக்கணும், ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு ப்ரெக்னன்சியோட எப்படி சொல்கிறது, ப்ரெக்னன்சி ஆகி 4 வாரத்துலேயே ஆப்பிள் வாட்ச் அதை ட்ராக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஒரு டாக்டர்னால கூட ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ ஆனால் அந்த 4 வாரத்துலேயே ப்ரெக்னென்ட்டான 4 வாரத்துலேயே ஸோ ஆப்பிள் வாட்ச் அவங்களுடைய ஹார்ட் பீட்டை மட்டும் வச்சு ட்ராக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த உமனோட
ப்ரெக்னன்சி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஸோ அது மாதிரி தான் இப்போது ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு புது ரெவல்யூஷன் தான் நம்ம சொல்லி சொல்லியிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன ஆப்பிள் வாட்ச் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பிடிக்கும், ஆப்பிள் வாட்சில் எந்த வாட்ச் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறத எல்லாமே உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், வீடியோவில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.